அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் லாஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக் அதாவது நாளை மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ட்ரெண்டு எப்படி இருக்கும், எப்படி நம்ம ட்ரேட் பண்ண முடியும், நம்மளோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீக்லி டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25,000. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணணும். அதில் வந்து அது மந்த்லி டார்கெட் 1 லேக்கு, வீக்லி டார்கெட் 25,000 வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. நம்ம சேனல் மாதிரி நிறையா சேனல் பாருங்கள், அதில் என்னென்ன சொல்கிறாங்க எல்லாம் அனுபவ ரீதியாக தான் சொல்ல முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்க நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜினா ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் டெண்டு, 3 இண்டிகேட்டர் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹேண்டில் ஸ்டிக் வச்சு எடுப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ADX மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அதில் சில சில நுணுக்கங்கள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏனோ தானோ ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணிட முடியாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10,000 எடுத்துட்டோமா, நாளைக்கும் ஒரு 10,000 கிடைக்குமானா, கிடைக்காது. ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ஒரு ப்ராஃபிட் பிக்கிங் இல்லைன்னா ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும். அன்றைக்கெலாம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிடணும். அதுக்காகத்தான் அந்த பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ப்ளஸ் மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த பொசிஷன் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ காப்பர், நிக்கல், ஜிங்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், சரிங்களா? அது ஆப்ஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், ரிஸ்க் அதிகம். நம்மளோட கான்செப்ட் என்னென்னா மினிமம் ரிஸ்க்கு அன்லிமிட்டெட் டார்கெட். ஒரு என்ட்ரி எடுக்கிறோமா, ADX பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், இண்டிகேட்டர் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ரிஸ்க்கு 2,000 தான். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு 20,000 30,000 வரைக்கும் வெயிட் பண்ணணும், சரிங்களா? 4 ட்ரேட் பண்ணணுமா, ஒரு 50,000 எடுத்தோமா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம அதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மார்க்கெட்டில் லாஸ்க்கு வழிவகுக்கும், சரிங்களா? அப்போ ஒரு கான்ஃபிடன்ட் வரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வடிவமைச்சுக்கணும், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வாரத்தில் ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயிலில் என்ன சார் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டெய்லியில் வந்து பார்த்தோம்னா நம்ம பை சான்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட் வீக்கில் 7,420 மேலே பை சான்ஸ் கொடுத்தோம். அது ஒரே நாளில் கூட 7,800 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. ஸ்டில் இப்பயும் ஏன்னா நம்ம மந்த் எண்டில் இருக்கோம், சரிங்களா? ஆஃப்டர் 15 டேஸ் கழித்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறத பாயிண்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மீண்டும் ஒரு 500-1,000 பாயிண்ட் ரெக்கவர் ஆகலாம், சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இப்போ இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லைன்னா என்ன சார் பண்ணுறதுன்னா ஸ்ட்ரென்த்து கம்பல்சரி வந்துடும். ஆல்மோஸ்ட்டு ஒரு 8,020 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 8,240, அதுக்கடுத்து 8,450, மீண்டும் ஒரு 400 பாயிண்ட்டுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இதில் க்ரூடாயிலை பொறுத்தளவுக்கு, சரிங்களா? சார் செல்லுக்கு ஒரு வாய்ப்பானா, செல்லுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு, இதுக்கு மேலே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான், சரிங்களா? டெக்னிக்கல் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் மிக குறைவு. மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. அப்போ நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் என்ன, 8,450. அது எதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 8,020 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஓன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். சார் பைக்குனா எல்லா இடத்துலையுமே நம்ம பை பண்ண முடியுமானா, முடியாது, சரிங்களா? அப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கா, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனில் இருக்கா, ADX சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் 8,020 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷனாக இருக்குன்னா பை பண்ணிக்கலாம், இல்லை அமௌண்ட் இருந்ததுன்னா ஃபியூச்சரில் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. கம்பல்சரி 400 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும், சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX பை சான்ஸ். நம்மளோட டார்கெட் என்ன, மந்த்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இடையில ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. 364 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 377, 390, 420 இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு வீக்லேயே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆச்சு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. இப்போ மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு, சரிங்களா? செல்லுக்கு ஒரு வாய்ப்பானா வாய்ப்புகள் மிக குறைவு தான். இருந்துட்டாலுமே ADX-ஓட ஸ்ட்ரென்த் எப்படி ஓப்பன் ஆகுது, ஏன்னா இந்த நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை இறங்குச்சு அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் கான்ட்ராக்ட் இந்த மந்த் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகணும். ஆல்மோஸ்ட்டும்
40க்கு கீழே போனால் மட்டுமே செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு. அப்போ இந்த வாரத்தில் ஒரு ரேஞ்சு பவுண்டாக கூட இருக்கலாம். ஒன்லி பைக்கு தான் நம்ம ஒரு ஆப்ஷனாக பார்க்குறோம், செல்லுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் பார்க்குறோம். அப்போ மீண்டும் நம்ம டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 390-420 தான், சரிங்களா? அது எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, சரிங்களா? ஏன்னா மந்த் எண்டில் லாஸ்ட் வீக்கில் இருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே டயத்தில் இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் மந்த் எண்டில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் 37,000 போயிட்டு அதுக்கப்புறம் அதையும் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை மீண்டும் இறங்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இப்போ க்ரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பைக்கு ஒரு வாய்ப்பு. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கனால எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தும் இல்லை, அப்போ ஸ்ட்ராங் பைக் கிடையாது, அப்போ மீண்டும் டவுன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து ஒரு என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளோட டார்கெட் 25,000, அது எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் கரெக்டாக நம்ம என்றைக்கு 100% ஜாக்பாட் கால் நம்ம சொல்லுமோ நீங்கள் அன்னைக்கு ரிஸ்க் எடுங்க, அந்த ரிஸ்க்கு 2,000 வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள். 25,200% டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம், சரிங்களா? மீண்டும் மட்டுமே சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கற்றுக்குங்கன்னு தான் மீண்டும் நம்ம சொல்கிறோம். நம்ம சேனல்னால் நீங்கள் எந்த சேனல் வேண்டாலும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறது நல்ல ஒரு விஷயந்தான். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.